தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தடுக்க போலீசார் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பொருட்படுத்தாமல் நாள்தோறும் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் பலம் வருவது வாடிக்கையாக உள்ளது. அவர்களை போலீசார் வழிமறித்தாலும் மளிகை பொருட்கள் காய்கறிகள் வாங்க வருவதாக கூறி தப்பிவிடுகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் 5 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க மக்கள் வெளியே வர வேண்டும் என்று சேலம் மாநகர காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனை தீவிரமாக கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் வெளியே செல்லக்கூடிய வாகனங்களில் பதிவெண் தகட்டின் மீது வண்ண நிற கோடுகள் வரையும் பணி தொடங்கியுள்ளது. மஞ்சள் நிற கோடுகள் வரையப்பட்ட இருசக்கர வாகனங்கள் முதல் நாளில் பொருட்கள் வாங்க சென்றால் அதன் பின் 5 நாட்கள் கழித்து வெளியே செல்ல வேண்டும். 2ஆம் நாளில் சிவப்பு நிற கோடுகளும் 3ஆவது நாளில் பச்சை நிற கோடுகளும் என 5 வண்ணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும். வாகனங்கள் அந்தந்த நாட்களில் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் இதனை மீறுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். சேலம் சிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த 4 வண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த 4 வண்ணங்கள் தான் வந்து வண்டி வரணும். அது எல்லாம் வண்டங்கள் வந்தால் கண்டிப்பாக சீஸ் பண்ணப்படும், அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்படும். இதேபோன்று மதுரையில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தை கடைபிடிக்காமல் சாலையில் சுற்றித் திரிந்தவர்களை கண்காணிப்பதற்காக போலீசார் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கோரிப்பாளையம் ஏவி பாலம் அருகே ஊரடங்கை மீறி சுற்றித் திரிந்த வாகன ஓட்டிகளை வெயிலில் காக்க வைத்து நூதன தண்டனை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து வாகனத்தை பறிமுதல் செய்ததுடன் வாகன ஓட்டிகள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் ஊரடங்கை தீவிரமாக கடைபிடிக்கும் வகையில் மருந்து கடைகள் நாள்தோறும் காலை 8 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே செயல்படும் என்று மருந்து வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பொதுமக்கள் மருந்தகங்களுக்கு செல்வதாக கூறி வெளியே சென்று வந்ததால் நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6000 நெருங்கி